Hey guys, you are all welcome back to SK24 Sanjay channel. So in the video, Madras High Court Model Question 2 oda Part 2 video dhaan paakka porom. So Model Question 2 oda Part 2 onla podu Tamil fulla cover panni mudichaachu. So adarkana link vandu paathina description la kuduthirukken, check panni paarenga. And Madras High Court ku kuduthirukkudiya study materials ellathoda playlist ume vandu paathina description la kuduthirukken, check panni paarenga. And adhula ella videos ume vandu attach pannirukken. Ippo Part B la irukkudiya podu review part vandu paathina paakalam. So adukku poradhukku munadi neenga innum nama SK24 Sanjay channel subscribe pannalana, keela iruka subscribe button press pannite pakkathula பெல் ஐகான் வரும், அதை பிரஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். 51வது கேள்வி, உள்ளாட்சி அமைப்பு முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? உள்ளாட்சி அமைப்பு முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் பி, ரிப்பன் பிரபு. 52வது கேள்வி, டாக்டர் முத்துலட்சுமி பிறந்த தினம்? டாக்டர் முத்துலட்சுமி பிறந்த தினம் ஆன்சர் டி, 1886 ஜூலை 30. 53வது கேள்வி, ஐக்கிய நாடுகள் அவை சாசனத்தில் எத்தனை நாடுகள் கையெழுத்திட்டன? ஐக்கிய நாடுகள் அவை சாசனத்தில் எத்தனை நாடுகள் கையெழுத்திட்டன? ஆன்சர் ஏ, 50 நாடுகள். 54வது கேள்வி, ஐநா சபை எந்த ஆண்டு பொன்விழா கொண்டாடியது? ஐநா சபை எந்த ஆண்டு பொன்விழா கொண்டாடியது? ஆன்சர் சி, 1995. 55வது கேள்வி, பஞ்சசீல கொள்கையை கூறியவர் யார்? பஞ்சசீல கொள்கையை கூறியவர் யார்? ஆன்சர் ஏ, நேரு. 56வது கேள்வி, புளூட்டோ தனது கோல் என்ற தகுதியை இழந்த ஆண்டு என்ன? புளூட்டோ தனது கோல் என்ற தகுதியை இழந்த ஆண்டு என்ன? ஆன்சர் சி, 2006. 57வது கேள்வி, சியாலின் சராசரி ஆழம் எவ்வளவு? சியாலின் சராசரி ஆழம் எவ்வளவு? ஆன்சர் ஏ, 20 கிலோமீட்டர். 58வது கேள்வி, இமயமலை ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு உயரம் உயர்கிறது? இமயமலை ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு உயரம் உயர்கிறது? ஆன்சர் பி, 5 மில்லிமீட்டர். 59வது கேள்வி, தமிழ்நாட்டில் ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு உள்ளது? தமிழ்நாட்டில் ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு உள்ளது? ஆன்சர் ஏ, சென்னை. 60வது கேள்வி, உலக அளவில் ரயில் போக்குவரத்தில் இரண்டாம் இடம் வகிக்கும் நாடு எது? உலக அளவில் ரயில் போக்குவரத்தில் இரண்டாம் இடம் வகிக்கும் நாடு எது? ஆன்சர் டி, இந்தியா. 61வது கேள்வி, தேசிய திட்டக்குழுவின் தலைவர் யார்? தேசிய திட்டக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் ஏ, பிரதமர். 62வது கேள்வி, பசுமை புரட்சி இந்தியாவில் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? பசுமை புரட்சி இந்தியாவில் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? ஆன்சர் சி, 1967. 63வது கேள்வி, கருப்பு புரட்சி எது? கருப்பு புரட்சி எது? ஆன்சர் ஏ, பெட்ரோல். 64வது கேள்வி, வாட் வரியை அறிமுகம் செய்த நாடு எது? வாட் வரியை அறிமுகம் செய்த நாடு எது? ஆன்சர் டி, பிரான்ஸ். 65வது கேள்வி, மக்கள் தொகை பெரும் பிளவு எந்த ஆண்டு? மக்கள் தொகை பெரும் பிளவு எந்த ஆண்டு? ஆன்சர் பி, 1921. 66வது கேள்வி, கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது? கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது? ஆன்சர் ஏ, சேர்வராயன் மலை. 67வது கேள்வி, பல்லுயிரின பரவல் சட்டம் எந்த ஆண்டு? பல்லுயிரின பரவல் சட்டம் எந்த ஆண்டு? ஆன்சர் சி, 2002. 68வது கேள்வி, களக்காடு வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? களக்காடு வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் பி, திருநெல்வேலி. 69வது கேள்வி, மல்பெரி செடி வளர்ப்பு முறையின் பெயர் என்ன? மல்பெரி செடி வளர்ப்பு முறையின் பெயர் என்ன? ஆன்சர் சி, மோரி சல்சர். 70வது கேள்வி, இந்துஸ்தான் டெலிபிரண்ட் என அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? இந்துஸ்தான் டெலிபிரண்ட் என்ன அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் டி, 1960. 71வது கேள்வி, இந்தியாவில் எழுத்தறிவு குறைந்த மாநிலம் எது? இந்தியாவில் எழுத்தறிவு குறைந்த மாநிலம் எது? ஆன்சர் டி, பீகார். 72வது கேள்வி, ஜூம் கார்பட் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது? ஜூம் கார்பட் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் சி, உத்தரகாண்ட். 73வது கேள்வி, ஒடிசாவின் துயரம் எது? ஒடிசாவின் துயரம் எது? ஆன்சர் ஏ, மகாநதி.
74வது கேள்வி, இந்தியாவின் 25வது மாநிலம் எது? இந்தியாவின் 25வது மாநிலம் எது? ஆன்சர் சி, கோவா. 75வது கேள்வி, 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் ஆண்டு என்ன? 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் ஆண்டு என்ன? ஆன்சர் பி, 2002-2007. 76வது கேள்வி, விமானங்களில் பறக்கும் உயரத்தை கண்டுபிடிக்க பயன்படுத்துவது மீட்டர். விமானங்களில் பறக்கும் உயரத்தை கண்டுபிடிக்க பயன்படுவது மீட்டர். ஸோ என்ன மீட்டர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, அல்டிமீட்டர். 77வது கேள்வி, இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் யார்? இடிதாங்கியை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் டி, பெஞ்சமின் பிராங்க்லின். 78வது கேள்வி, மின்காந்த விளைவை கண்டுபிடித்தவர் யார்? மின்காந்த விளைவை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் பி, ஒயர் ஸ்டேட். 79வது கேள்வி, வைட்டமின் கே இன் வேதிப்பெயர் என்ன? வைட்டமின் கே இன் வேதிப்பெயர் என்ன? ஆன்சர் டி, பைலோ குயினைன். 80வது கேள்வி, அரபிக் கடலின் அரசி எது? அரபிக் கடலின் அரசி எது? ஆன்சர் பி, கொச்சின். 81வது கேள்வி, உலக தண்ணீர் தினம்? உலக தண்ணீர் தினம், ஆன்சர் பி, மார்ச் 22. 82வது கேள்வி, தனிச்சுழி வெப்பநிலை எவ்வளவு? தனிச்சுழி வெப்பநிலை எவ்வளவு? ஆன்சர் -273°C. ஆன்சர் சி. 83வது கேள்வி, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது என்ன? செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது என்ன? ஆன்சர் சி, U-235. 84வது கேள்வி, வெர்னியரின் மீச்சுற்றளவு எவ்வளவு? வெர்னியரின் மீச்சுற்றளவு எவ்வளவு? ஆன்சர் ஏ, 0.01 சென்டிமீட்டர். 85வது கேள்வி, கொழுப்பில் உள்ள அமிலம் எது? கொழுப்பில் உள்ள அமிலம் எது? ஆன்சர் சி, ஸ்டியாரிக் அமிலம். 86வது கேள்வி, இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு என்ன? இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு என்ன? ஆன்சர் டி, 7.3-7.5. 87வது கேள்வி, ஐந்துலக வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் யார்? ஐந்துலக வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் சி, ஆர்ஹெச் விட்டேகர். 88வது கேள்வி, பட்டாணியின் இரு சொற்பெயர் என்ன? பட்டாணியின் இரு சொற்பெயர் என்ன? ஆன்சர் பி, பைசம் சட்டைவம். 89வது கேள்வி, செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார்? செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் ஏ, ராபர்ட் பிரவுன். 90வது கேள்வி, எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் என்று எப்போது பெயரிட்டார்? எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் என்று எப்போது பெயரிட்டார்? ஆன்சர் பி, 1952. 91வது கேள்வி, தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத் எது? தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத் எது? ஆன்சர் ஏ, விதி 352. 92வது கேள்வி, முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் உயிர் என்று கூறியவர் யார்? முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் உயிர் என்று கூறியவர் யார்? ஆன்சர் சி, தர்கஸ்தாஸ் பார்க்கர். 93வது கேள்வி, இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் சி, 1955. 94வது கேள்வி, இந்திய அரசியலின் 4வது தூண் எது? இந்திய அரசியலின் 4வது தூண் எது? இந்திய அரசியலின் 4வது தூண் எது? ஆன்சர் டி, பத்திரிகை. 95வது கேள்வி, 11வது அடிப்படை கடமை எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது? 11வது அடிப்படை கடமை எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் பி, 86வது சட்ட திருத்தம், 2002. 96வது கேள்வி, மண்பாண்டங்கள் மேல் ஓவியம் வரைந்தது எந்த காலம்? மண்பாண்டங்கள் மேல் ஓவியம் வரைந்தது எந்த காலம்? செம்பு கற்காலம். 97வது கேள்வி, பஞ்சாப் மாநிலத்தில் இருப்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? பஞ்சாப் மாநிலத்தில் இருப்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் சி, 1856. 98வது கேள்வி, சந்தேரி போர் நடந்த ஆண்டு எது? சந்தேரி போர் நடந்த ஆண்டு எது? ஆன்சர் பி, 1528.
99வது கேள்வி, நாதிர்சா மயிலாசனத்தை எடுத்து சென்ற ஆண்டு எது? நாதிர்சா மயிலாசனத்தை எடுத்து சென்ற ஆண்டு எது? ஆன்சர் டி 1739. 100வது கேள்வி, முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யார்? முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யார்? ஆன்சர் ஏ ரிப்பன் பிரபு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு பகுதியில் இருக்கக்கூடிய அடுத்த 50 கொஸ்டின் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய 50 கொஸ்டின்ஸை வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பொதறிவில் இருக்கக்கூடிய 50 கொஸ்டினை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பொதறிவு ப்ளஸ் ஆப்டிடியூடு கொஸ்டின்ஸை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஸ்டின் 2 வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூட பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அந்த மாடல் கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் இருக்கவங்களுக்காண்டி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு வீடியோவிலையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த PDFலாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் 25 ஃபுல் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். அது எல்லாத்தையும் சேர்த்து ஃபீஸ் 500 மட்டும்தான். ஸோ காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.